ஹாய் விவோஸ் வெல்கம் டு நாட் ஸ்டாப் அப்டேட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான செய்தி தான் இந்த ஒரு ரஜினிகாந்தோட அமெரிக்க சிகிச்சை பற்றின ஒரு செய்தி இதில் பார்த்தோம்னா இப்போது புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் செய்யப்பட்டது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மறுபரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போக வேண்டிய நிலமையில தான் தமிழ்நாட்டில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா இந்தியா முழுக்க இல்லாமல் உலகம் முழுக்க இந்த கொரோனாவோட கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த டைமில் கொரோனாவோட மூன்றாவது அலை வருவதுக்கு முன்னாலேயே தன்னுடைய அமெரிக்கா பரிசோதனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கிளம்பி அமெரிக்கா போயிருக்காங்க கூடவே அவரது மகள் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களும் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களும் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் நமக்கு ஆரம்பத்திலே கிடச்சிருந்தது இந்த நேரத்தில் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் அமெரிக்கா செல்வதற்கு எப்படி அனுமதி கிடைச்சது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பி சமூக வலைதளங்களில் அந்த செய்தியானது ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருந்தது அதை பற்றின செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த இரண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் எப்படி அமெரிக்க சிகிச்சைக்கான அந்த அனுமதி கிடைத்தது அப்படிங்குற ஒரு கேள்வி ஒன்றாக எழுப்பியிருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா அதற்கான விடை கிடைத்து விட்டதா அவரே அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்திருக்காரு இந்தியாவில் கொரோனாவோட இரண்டாவது தொற்று அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்தியாவில் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு வர அந்த நாடுகள் எல்லாமே தடை விதிச்சிருக்காங்க இதனால் யாருமே அமெரிக்கா போக முடியாமல் இருந்த இந்த நிலைமையில் ரஜினிக்கு மட்டும் எப்படி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடைச்சது அப்படின்னு சொல்லி தங்களுடைய சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பி ரொம்பவே பரபரப்பாக ஏற்படுத்தினார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிருந்து விலகியதற்கும் அமெரிக்கா சென்றதையும் கூடையும் சேர்த்து முடிச்சு போட்டு ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு கஸ்தூரி அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நேரத்தில் இது போன்ற சந்தேகங்களுக்கு ரஜினிகாந்த் தரப்புலேருந்து உரிய விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற கேட்டிருந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்தோம்னா மத்திய அரசிடம் இருந்து மருத்துவ விளக்கு பெற்று அமெரிக்கா செல்லும் அளவுக்கு அவர் உடலில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது அமெரிக்காவில் இருக்க மயோ கிளினிக்கில் தானே அவர் பரிசோதனை செய்கிறாரு மயோ கிளினிக் பார்த்தோம் அப்படின்னா இருதய அறுவை சிகிச்சைக்கு பேர் போன ஒரு மருத்துவமனை அங்கே எப்படி இவரு போயிருக்காரு அப்படின்னா அவருக்கு இருதய சம்மந்தப்பட்ட ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு தகவலையும் கிளப்பி விட்டுருந்தாங்க இந்தியாவில் இருக்க எந்த மருத்துவமனையினாலையும் பெரிய பெரிய மருத்துவர்களாலையும் செய்ய முடியாத அப்படி என்ன பெரிய சிகிச்சையை அமெரிக்காவிய அவர் மயோ கிளினிக்கில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான கேள்வியும் ஒன்று முன் வச்சிருந்தார் இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் மற்றும் இல்லாமல் அனைத்து தரப்பினர் மத்தியிலேயும் ரொம்ப பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த தான் இவர் முன்வைத்த இது போன்ற கேள்விகளுக்கு ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து இருந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இவருக்கு முழு தகவலும் கொடுக்கப்பட்டதா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இப்போது ரீசெண்டாக இவர் போட்டிருக்காரு இது குறித்து அவர் ட்விட்டரில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அலைபேசியில் அழைத்து விவரத்தை விளக்கினார்கள் ஆச்சரியம் கலந்த நன்றி நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தது என் உள்மன கலக்கமும் முடிவுக்கு வந்தது நல்ல செய்தி நானே முதலில் சொல்கிறேன் பூரண நலமுடன் புது பொழிவுடன் தலைவரை வரவேற்க தயாராகட்டும் தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை நடையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாங்க இது இப்போது ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அலைபேசியில் அழைத்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பூரண நலத்துடன் ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்க தமிழகம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லி ஒரு ட்விட்டர் என்ன போட்டிருக்காங்க இது பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக ரெண்டு நாட்களாகவே பரவிக்கிட்டு இருக்குது